வணக்கம் நான் நம்ம தமிழ் பொண்டிடி பேசுறேன் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அகைன் நம்ம ஸ்கின் கேர் பத்தி தான் பார்க்க போறோம் சோ லாஸ்ட் வந்து ஹேர் கேர் நம்ம ஹேர்க்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பத்தி உங்களுக்கு வீடியோ கொடுத்தேன் இப்போ வந்து நம்ம ஃபேஸ் கேர் பத்தி பார்க்க போறோம் சோ ஃபேஸ் கேர் அப்படினே ரொம்ப எல்லாருக்கும் எக்ஸைட்டடா இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து ஃபேஸ் கேர்க்கு நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கேன் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நிறைய ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிருக்கேன் சோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் கொடுக்கேன் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு நான் ஃபேஸ்ல என்னது கொடுக்க போறேன் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் நேச்சுரல் ரெமெடிஸ் அப்படிங்கற பேர்ல நீங்க நிறைய பேர் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ல ஃபேஸ்க்கு கூடிய சைடு எஃபெக்ட் பத்தி நான் சொல்ல போறேன் அதாவது நிறைய பேர் நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல சர்ச் பண்ணி வந்து இது நீங்க அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு ஃபேஸ் பிரைட்டன் ஆகும் மார்க்ஸ் ரிமூவ் ஆகும் இன்ஸ்டன்ட் க்ளோயிங் கிடைக்கும் 3 டேஸ்ல உங்க ஃபேஸ் வந்து ஒயிட்டன் ஆகும் நிறைய பேர் நிறைய ஆட்ஸ் கொடுத்துப்பாங்க நிறைய பேர் நிறைய வந்து உங்களுக்கு என்ன சொல்லிருப்பாங்க நேச்சுரல் ரெமெடிஸ் அப்படினு சொல்லி உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க நீங்களும் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாத்துるீங்க சோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி நான் இந்த வீடியோல உங்ககிட்ட பேச போறேன் சோ வந்து நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்துட்டு காமனா யூசுவலா வந்து என்ன யோசிச்சிருப்போம் என்ன பாத்துるோம் பாத்தீங்கன்னா லெமன் சோ இந்த லெமன் வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்றது அப்புறம் முக்கியமா இந்த கோல்கேட் பேஸ்ட் வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்றது இடையில வந்து ரொம்பவே வந்து வைரலாவும் ட்ரெண்டிங்காவும் போயிட்டு இருந்துச்சு இல்லையா சோ அத கழுத்துல தேச்சீங்கனா Black marks போகும் கால்ல தேச்சீங்கனா ஒயிட்னிங் ஆகும் ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கனா கையில அப்ளை பண்ணீங்கனா டான் ரிமூவ் ஆகும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான वीडियोस வந்து அப்லோட் பண்ணாங்க ரொம்பவே ட்ரெண்டிங்காவும் இருந்துச்சு அதே மாதிரி இந்த காபி அப்ளை பண்றது காபி பவுடரை வந்து டைலூட் பண்ணி அப்ளை பண்றது காபி ஸ்க்ரப் மேக் பண்ணி அப்ளை பண்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கனா வந்து ரொம்பவே வைரலா இருந்துச்சு சோ இது எல்லாமே உங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படினு பாத்தீங்கன்னா நிச்சயமா கூடாது சோ உங்க ஃபேஸ்க்கு இது என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட் கொடுக்குது இத ஏன் யூஸ் பண்ண கூடாது நான் சொல்றேன் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நான் இதல ஷேர் பண்றேன் சோ லெமன் அப்படினு பாத்தீங்கன்னா அதுல இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கற ஒரு ஆசிட் கண்டென்ட் வந்து பிரசன்ட்டா இருக்கு சோ நம்ம ஆசிட வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாமா நீங்க யோசிச்சுக்கோங்க மத்த ஸ்கின் டைப்பை விட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா ஸ்மூத்தா இருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சோ அப்ப வந்து நீங்க வந்து லெமன் யூஸ் பண்ணும்போது இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் வந்து என்ன ஆகும்னா செட் ஆகாது சோ ஆக்னி ப்ராப்ளம் இருக்கறவங்க பிம்பிள்ஸ் ஃபேஸ் பண்றவங்க அந்த மாதிரி இருக்கறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அது ஆழமா தான் டேமேஜ் கிரியேட் பண்ணுமே தவிர எந்த ரெமெடியும் கொடுக்காது சோ ப்ளீச்சிங் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு யாருமே தயவு செஞ்சு லெமன் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க சோ லெமன்ல வந்து சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட் இருக்கு சோ அந்த ஆசிட் வந்து ஃபேஸ்க்கு வந்து டேஞ்சரஸான ஒரு விஷயம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் pH கண்டென்ட்னு ஒன்னு இருக்கும் சரியா நம்ம நம்மளோட பாடியில எல்லாத்துக்குமே pH கண்டென்ட் ஒன்னு இருக்கும் நம்ம ப்ளட்ல இருக்கும் வாட்டர்ல இருக்கும் நம்ம சலைவால நம்மளோட எச் இருக்குல அதுல இருக்கும் எல்லா ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து pH அப்படின ஒரு ஒரு இது இருக்கும் சரியா அது வந்து கரெக்ட்டா மெயின்டெய்ன் ஆயிட்டு வரணும் கூடவும் கூடாது கம்மியாவும் கூடாது அப்படிங்கற கண்டிஷன் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும் இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்குல்ல லெமன்ல ஒரு சிட்ரிக் ஆசிட் வந்து உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய pH கண்டென்ட்ட வந்து அதிகப்படுத்தும் சோ அதிகப்படுத்தும் போது உங்களோட ஃபேஸ்ல வந்து நிறைய டேமேजेस ஃபேஸ்க்குரிய செல்ஸ் வந்து டேமேजेस கிரியேட் ஆகலாம் ஆக்னி வரலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஒத்துக்காதவங்களுக்கு அலர்ஜி ராஷஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் லெமன் வந்து யாருமே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க சோ செகண்ட் வந்து டூத் பேஸ்ட் சோ டூத் பேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அத வந்து நம்ம வந்து டீத்ல இருக்கக்கூடிய டர்ட்டை ரிமூவ் பண்றதுக்காக தேய்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாமா சோ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல டூத் பேஸ்ட் வச்சு டாய்லெட் க்ளீன் பண்ணுவாங்க சோ டாய்லெட் க்ளீன் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பிரைட்னிங்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா சோ இது வந்து ரொம்பவே மோசமான விஷயம் அதுல எவ்வளவு கெமிக்கல் கண்டென்ட் இருக்கு சோ கெமிக்கல் கண்டென்ட் இருக்கும் தெரிஞ்சும் நீங்க தைரியமா அது உங்களோட ஃபேஸ்க்கு உங்களோட பாடி பார்ட்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க சோ அதுவும் என்ன பண்ணுனா உங்களோட உங்க ஸ்கின்ல இருக்கிற pH லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ரொம்பவே டேமேஜ் ஆகும் இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்தா கூட பின்னாடி வந்து உங்களுக்கு பெரிய சைடு எஃபெக்ட் கொடுக்கும் நீங்க வந்து பின்னாடி ஸ்கின் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு இப்போதைக்கு க்ளோவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க நீங்க பியூட்டியா தெரியணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு அந்த பியூட்டி உங்ககிட்ட இருந்து தெரியாமவே போயிடும் சோ ஸ்கின்க்கு வந்து டூத் பேஸ்ட் அப்ளை பண்றது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நிச்சயமாவே ஒரு என்ன சொல்றது ஒரு மூட நம்பிக்கை அந்த மாதிரி சொல்லலாம் ஓகேவா அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க சோ தேர்ட் திங் பாத்தீங்கன்னா வந்துட்டு காஃபி அப்ளை பண்றது சோ இந்த காஃபி வந்து சுகரோட மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம ஸ்போர்ஸ்லாம் ஓபன் ஆகும் அப்ப வந்து உங்களோட ஸ்போர்ஸ்ல இருக்க இந்த ஃபேஸ் அப்படியே டர்ட்லாம் ரிமூவ் ஆகும் அப்படி சொல்லி நிறைய யூடியூப்ஸ்ல வந்து அவங்க வந்து ரிவ்யூஸ் கொடுக்கறாங்க உங்களுக்கு வந்து நேச்சுரல் ரெமெடியா கன்சிடர் பண்ணி சொல்றாங்க சோ லெமன் ஓகே அத நேச்சுரல் ரெமெடியா கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த டூத் பேஸ்ட் காஃபி பவுடர் எந்த விதத்துல உங்களுக்கு நேச்சுரல் ரெமெடியா வரும் நீங்களே சொல்லுங்க சோ டூத் பேஸ்ட் ஃபுல்லா கெமிக்கல்ஸ் தான் காஃபி பவுடர் ஆப்வியாஸ்லி கெமிக்கல் தான் இது ரெண்டுமே எப்படி நேச்சுரல் ரெமெடி கடையில வரும் நிறைய பேர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூடியூப்ல காட்டிட்டு இருக்காங்க ஃபேஸ் பிரைட்டனிங் டு க்ளோயிங் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க
சோ நிச்சயமா கிடையாது சோ காபி பவுடர் இது எல்லாமே வந்து உங்க ஃபேஸ்ல கூடிய பிஹெச் லெவலை அதிகப்படுத்தி உங்க ஃபேஸ் வந்து டேமேஜ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ தயவு செஞ்சு இந்த லெமன் டூத் பேஸ்ட் அப்புறம் காபி பவுடர் இந்த மாதிரி விஷயங்கள் எதுமே வந்து உங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க நல்லா தண்ணி குடிங்க 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நீங்க நல்லா தண்ணி குடிச்சு யூரினேட் பண்ணி உங்களோட கெமிக்கல்ஸ்லாம் வந்து என்ன சொல்றோம் உடம்புக்கு தேவையில்லாத கெமிக்கல்ஸ்லாம் வந்து வெளியே ஏத்துங்க ஸ்வெட்டிங் மூலமா உங்களுக்கு வெளியே போகும் நேச்சுரல் ப்ராசஸ்லயே உங்க கடவுள் வந்து நமக்கு நேச்சுரலா கிரியேட் பண்ணிருக்காங்க உடம்புக்குரிய வேஸ்ட்லாம் ரிமூவ் பண்றதுக்கு சோ அதையும் தாண்டி நீங்க பெருசா எதுவும் ட்ரை பண்ணி உங்க ஃபேஸ உங்க ஸ்கின்ன வந்து நீங்களே டேமேஜ் பண்ணிக்காதீங்க நிறைய தண்ணி குடிங்க நேச்சுரலா ஃப்ரூட்ஸ் நிறைய இன்டேக் பண்ணுங்க நீங்க வெளிய அப்ளை பண்றதை விட நீங்க இன்டேக் எவ்வளவு நல்லா எடுக்கறீங்களோ அது தக்கன மாதிரி உங்களுக்கு வெளிய வந்து அவுட்புட் நல்லா இருக்கும் நட்ஸ் நல்லா சாப்பிடுங்க பப்பாயா இந்த மாதிரி நல்ல ஹெல்தி ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க ஃப்ரூட்டை ஸ்மாஷ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க அது உங்களுக்கு எந்த எதுமே சைடு எஃபெக்ட்ஸ் எதுமே கிடையாது அது உங்களுக்கு ரொம்ப உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ரெமெடி பப்பாயாலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி நீங்க ரா மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்க ஸ்மாஷ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா நேச்சுரல் க்ளோவும் கிடைக்கும் அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் ரிமூவ் ஆகும் சோ இந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடின்னு போங்க சோ நேச்சுரல் ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்துல வந்து தயவு செஞ்சு இறங்கி உங்களோட ஸ்கின்ன வந்து நீங்களே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க சோ ஹோப் யூ ஆல் லைக் இட் சோ see you on next video until bye from this is tamil pondidi with love take care bye bye